ಗಣನಾಯಕಾಯ ಗಣದೈವತಾಯ ಗಣಾಧ್ಯಕ್ಷಾಯ ಧೀಮಹಿ ಗುಣಶರೀರಾಯ ಗುಣಮಂಡಿತಾಯ ಗುಣೇಶಾನಾಯ ಧೀಮಹಿ ಗುಣಾತೀತಾಯ ಗುಣಾಧೀಶಾಯ ಗುಣಪ್ರವಿಷ್ಟಾಯ ಧೀಮಹಿ ಕೃತಂತಾಯ ವಕ್ರತುಂಡಾಯ ಗೌರೀತನಯಾಯ ಧೀಮಹಿ ಬ್ರಜೇಶಾನಾಯ ಬಾಲಚಂದ್ರಾಯ ಶ್ರೀ ಗಣೇಶಾಯ ಧೀಮಹಿ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் கணபதியை நினைத்து வேண்டிக் கொண்ட பிறகே அதை செய்ய தொடங்க வேண்டும். எந்த தெய்வத்தை பூஜை செய்ய விரும்பினாலும் முதலில் விநாயகரை வழிபட்ட பிறகே பூஜை செய்ய வேண்டும். அப்போதுதான் காரிய சித்தியாகும். இது நம்மிடையே பரம்பரை வழியாக நிலவி வரும் நம்பிக்கை மட்டுமல்ல, உண்மையும் கூட. பிள்ளையார் எல்லோருக்கும் பொதுவானவர். சைவ சமய சார்பான அவர் வைஷ்ணவ ஆலயங்களிலும் எழுந்தருளி வரம் தருவார். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கோயிலிலும், காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலிலும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலிலும் அவருடைய விக்கிரகங்கள் வீற்றிருந்து அருள் புரிகின்றன. வைஷ்ணவர்கள் தும்பிக்கை ஆழ்வான் என்று கொண்டாடுவதும் உண்டு. வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் அருள் வழங்குபவர். தங்கம், வெள்ளி, தாமிரம், பஞ்சலோகம், கருங்கல், மாக்கல், களிமண், வெள்ளம், மஞ்சள், சாணம் முதலிய எவ்வுருவிலும் அமைய இருப்பவர். யானை தலை, காது, தும்பிக்கை, விலங்கின் கூறு, பேழை வயிறு, குறுகிய கால்கள், பூதக்கூறு, முகம், புருவ வடிவம், மனித கூறு, நான்கு கைகள், தேவர் கூறு, ஒடிந்த கொம்பு, சண்ட பிரசண்டர் என்பதையும் காலதண்டம் சகல விக்னங்களையும் நாசம் செய்பவர் என்றும் அறிவிக்கிறது. நான்கு புருஷார்த்தங்களை கொடுப்பதற்காக நான்கு புஜங்கள், ஞான சக்தியின் அளவிலா தன்மையை குறிக்க பெரிய யானை தலை, பேசுவதில் ஜாக்கிரதையை காட்ட வாயை மூடியிருக்கும் தும்பிக்கை, பக்தர்களின் பாவங்களை ஏற்று ஜீரணிப்பதை காட்டுவது பெரும் வயிறு, இவரை சுலபமாக உபாசித்து வழிபட்டு சுலபமாக அருளை பெற முடியும் என்பது சான்றோர் வாக்கு. விநாயகரை நாம் கும்பிடும் முறையே அற்புதமானது. சாதாரணமாக எல்லா தெய்வங்களையும் நாம் இரு கைகளையும் கூப்பி நின்றோ, சாஷ்டாங்கமாக கீழே விழுந்தோ கும்பிடுகிறோம். ஆனால் அவற்றை விட கைகளை முஷ்டி பிடித்து நம் தலையிலும் நெற்றி ஓரத்தில் உள்ள பொட்டுகளிலும் குட்டி கொள்வதும், இரு கைகளாலும் மாறு காதுகளை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடுவதும் தான் விநாயகருக்கு வெகு பிரியமாம். தோப்புக்கரணம் போடும் வழக்கம் வந்ததற்கு ஒரு கதை உண்டு. கஜமுகாசுரன் வரம் பெற்ற வலிமையால் மூ உலகங்களையும் வென்றடக்கி தன் சபைக்கு வரும் தேவர்களை எல்லாம் தன் முன்னால் தோப்புக்கரணம் போட்டு வணங்க வைத்தான். அந்த அசுரனின் ஆணவத்தை அடக்கியதால் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடும் வழக்கம் உண்டாயிற்றாம். தலையில் குட்டி கொள்ளும் வழக்கம் வந்ததற்கு மற்றும் பல கதைகள் சொல்வதும் உண்டு. கணபதி காக்கை உருவம் எடுத்து வந்து அகத்திய முனிவரின் கமண்டலத்தில் உள்ள காவிரி நீரை கவிழ்த்து பிறகு குறும்புமிக்க வேதிய சிறுவனாக அவர் முன் தோன்றி நின்று சிரித்தாராம். குருமுனி அவர் தலையில் குட்டுவதற்காக கைமுஷ்டி பிடித்து அவரை விரட்டி கொண்டு ஓடினாராம். பிறகு அந்த வேதிய சிறுவன் விநாயகர்தான் என்பது தெரிந்ததும் தம் தலையிலேயே குட்டி கொண்டாராம். இதற்கு யோக தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறும் தத்துவம், மனித உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னேயம், சஹசிராரம் என்னும் ஏழு சக்கரங்களை இருக்கிறது எனவும், அவற்றில் சுவாச நடப்பு இருக்கும் எனவும், சிரசிலருக்கும் சஹசிரார கமலத்தில் ஆனந்தத்தின் அமுத நிலை அமைந்திருக்கும் எனவும், அந்த ஆனந்த அமுது தழும்பி நாடி நரம்புகளில் சுவாசத்தோடு பாய்வதற்காக சஹசிரார கமலத்தை தட்டி எழுப்புவதற்காகத்தான்
தன் சிரசில் குட்டி கொள்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். பிள்ளையாரின் உருவங்களைப் போலவே அவருடைய பெயர்களும் கணக்கில் அடங்கா. எனினும் முக்கியமான சில பெயர்களை மட்டும் பார்ப்போம். வலம்புரி விநாயகர், வலம் தந்த விநாயகர், அச்சிருத்த பிள்ளையார், நர்த்தன கணபதி, பொல்லா பிள்ளையார், வாதாபி கணபதி, கங்கை கொண்ட விநாயகர், வழிகாட்டி விநாயகர், கடலை பிள்ளையார், கணேசனி என்ற பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இவ்வாறு வணங்கப்படும் விநாயகரை நாமும் வணங்கி விநாயகர் சதுர்த்தியான இன்று அவருடைய அருளை பெறுவோமாக.